எப்பொழுதுமே கல்விக்கடன் என்பது ஒரு எட்டாக்கணியாகவே இருந்து வருகிறது. கல்விக்கடன் பெறுவதற்கு வங்கிகள் தயாராக இருக்கின்றன என்று சொன்னாலும் அதற்கு பலவிதமான சட்ட வரம்புகளை வைத்திருக்கின்றன. அதனால் பல்வேறு விதமான சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் மாணவர்கள். இந்த நிலையில் மதுரை கிளை தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கல்வி கடன் தொடர்பாக. அந்த உத்தரவு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கல்வியை பொறுத்தவரை பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களும் சரி, மாநில அரசாங்கங்களால் கொண்டு வந்த திட்டங்கள் அடிப்படையில் கல்வி கடன்கள் வழங்கப்படுகிறது. பணம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால ஒரு மாணவனுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது, அந்த மாணவர் விருப்பப்பட்ட பாடம் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த கல்வி கடன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எல்லா இடங்களிலுமே அந்த கல்வி கடன் வந்து கேட்ட உடனே கொடுக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நிறையவே வருகிறது பல வருடங்களாகவே. இப்படிப்பட்ட சூழல்ல மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அது நீதியரசர் வி வேணுகோபால் அவங்க முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, ஒரு தந்தை வந்து மனு கொடுக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். தன்னுடைய மகனை வந்து மதுரையில் இருக்க ஒரு கல்லூரியில் படிக்க வைக்கிறாரு, அது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்காக வந்து அவர் ஆசைப்பட்டு 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு அவர் அதில் சேர்க்கிறாரு. 2013-2016 வரை அந்த கல்வி ஆண்டு காலத்தில் வந்து அதை சேர்க்கறதுக்காக சேர்த்திருக்காரு. முதல் ஆண்டுக்கு 41,500 ரூபா மிகவும் சிரமப்பட்டு அவர் கடன் வாங்கி அவர் வந்து தன்னுடைய மகனுக்கான ஃபீஸை கட்டிடுறாரு. 2வது ஆண்டுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற ஒரு சூழல்ல அவருக்கு பணம் இல்லாத ஒரு காரணத்தினால அவர் கல்வி கடனுக்காக வங்கியை அணுகிறாரு. அந்த வங்கியில வந்து தக்க விண்ணப்பம் தாக்கல் செஞ்சு பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறாரு. ஆனாலும் அந்த வங்கி வந்து அந்த கடனை கொடுக்கவில்லை. மனு ஒன்று எழுதுறாரு, மதுரை கலெக்டருக்கு எழுதுறாரு. அந்த மதுரை மாவட்டத்துக்கு உள்ளாகத்தான அந்த பேங்க் இருக்கு, அவர் பையன் படிக்கிற அந்த காலேஜ் இருக்க காரணத்தினால அவர் மதுரை கலெக்டருக்கு ஒரு மனு ஒன்று கொடுக்கறாரு. அதுல சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு சலவை தொழிலாளி, நானு இந்த சலவை தொழில் செஞ்சுதான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். இப்படிப்பட்ட சூழல்ல நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு நான் அவருக்கு வந்து பணம் கட்டியிருக்கிறேன் முதல் வருஷத்துக்கு. ஆனால் 2வது ஆண்டுக்காக ஃபீஸுக்காக நான் போய் கேட்கும்பொழுது அவங்க அந்த பேங்க்ல வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மத்திய அரசாங்கத்துடன் திட்டத்தின் அடிப்படையில் கல்வி கடன் எனக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவர் தாக்கல் செய்யறாரு. அந்த அடிப்படையில் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இருதரப்பு வாதங்களும் கேட்கப்படுகிறது. அப்ப வந்து வங்கியிலிருந்து சொல்றாங்க அவர் கல்வி கடனுக்கு அப்ளிகேஷனே கொடுக்கவே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு வாதம் எடுக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் வந்து உத்தரவு பிறப்பிக்குது. அதுல பல உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவுகளை வந்து காட்டுறாங்க. அதுல வந்து ஒரு உத்தரவுல சொல்றாங்க, அதாவது ஒரு மாணவன் வந்து அவர் ஒருவேளை வந்து அவர் ஃபெயில் ஆயிட்டாரு தேர்வுகள்ல, அந்த 1ஆம் ஆண்டுல வந்து ஃபெயில் ஆயிட்டாரு இல்ல 2ஆம் ஆண்டுல ஃபெயில் ஆயிட்டாருன்னா கூட அந்த அடிப்படையில வந்து கல்வி கடன் மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஆகவே வந்து நீங்க உடனடியாக 3 வார காலத்துல அந்த உத்தரவு பிறப்பிச்ச 3 வார காலத்துல அவங்களுக்கு நீங்க கல்வி கடன் வழங்கணும். ஒருவேளை அதுக்கான அப்ளிகேஷன் இல்ல, விண்ணப்பம் இல்லைன்னு சொன்னா அதற்கான விண்ணப்பத்தை வந்து அவரிடம் கொடுத்து அதை அவர் உடனே அவர் தரும் பட்சத்துல 3 வார காலத்துல வந்து அவங்களுக்கு கல்வி கடன் தரணும்னு சொல்லி அந்த உத்தரவுல பிறப்பிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்புல உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வி வேணுகோபால் அவர்கள் சொல்றாங்க, வங்கிகள் எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். அதாவது என்ன காரணத்திற்காக அந்த வங்கி கடன் கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கங்கள் திட்டம் கொண்டு வந்திருக்கிறதோ அந்த கடன் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கடன் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை வந்து பாதித்து விடக்கூடிய தருணங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள்ல மிக ஒரு கடுமையான போக்கை கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் அந்த தீர்ப்பில் அவங்க சொல்றாங்க, அது வந்து அவர் அரசு கோட்டால வந்தாலும் சரி இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்தாலும் சரி ஒரு படிப்புக்கு ஒரு கல்வி கல்லூரியில் வந்து சேரும் பொழுது அது எந்த அடிப்படையில் இருந்தாலும் ஒரு முறை அவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா அதன் பிறகு அவருக்கு கல்வி கடன் வழங்கும் பொழுது வேறு ஒரு கடுமையான நடைமுறைகளையோ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை ஒதுக்கி விடணும் தள்ளிவிடணுங்கிற ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு தேவையான கல்வி கடனை உரிய வகையில் வழங்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவின் வாயிலாக வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி கடன் கொடுக்கறது இல்லை இல்ல தடை இருக்கிறது அப்படிங்கிற தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உத்தரவு பெருமளவில் அதை காப்பாற்ற வண்ணமாக இருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.